நான் முடிச்சிட்டேன். ஐயோ, முடிச்சிட்டீங்களா? நீங்க பாடி முடிச்சாலும் என் காதுல விடாம நீங்க பாடினது கேட்டுக்கிட்டே இருக்கு. அத மெய் மறந்து நானும் பாடினேன். கார்த்திக் சார், எனக்கு ஒரு உதவி செய்யறீங்களா? என்ன என்ன செய்யணும்? எனக்கும் பாட்டு சொல்லி கொடுக்கறியா? என்ன திடீர்னு பாட்டு மேல ஆர்வம்? இந்த வீட்டுல நேரமே போக மாட்டேங்குது. உங்ககிட்ட பாட்டு கத்துக்கிட்டு மாசத்துக்கு நாலு கச்சேரி 10 படத்துல பாடினா பொழுது போகும்ல? உங்களுக்கு போட்டியெல்லாம் வரமாட்டேன், ஒண்ணு கவலைப்படாதீ. இன்னும் கத்துக்கவே இல்ல, அதுக்குள்ள நாலு கச்சேரி 10 படம். இதுல என் கூட போட்டி வேற. ஆமா, என் குரலுக்கும் என் திறமைக்கும் நான் சொல்றது கொஞ்சம் குறவுதே. வாரத்துக்கு நாலு கச்சேரி வந்தாலும் வரும். நீங்க சொல்லி கொடுங்க சார். நீங்க பாட்டை பத்தி பேசும்போதுதான் ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வருது. அது குற்றாலத்துக்கு நான் வந்ததே உங்ககிட்ட பாட்டை பத்தி தெரிஞ்சுக்கதான்னு. நீங்க ஊர்ல ஏதோ ஒரு கதை சொன்னீங்களாமே, அப்படியா? நான் அப்படி யாருக்கிட்டையும் சொல்லலையே, சக்தி புருஷங்கிட்ட மட்டும்தான் சொன்னேன். அது சொல்லிடுச்சா? சொன்ன சொன்ன. எனக்கே பாட்டு சொல்லி கொடுத்த உங்களுக்கு நான் எப்படி திரும்ப சொல்லி கொடுக்க முடியும்? அதே சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். வருணு தம்பி பெருசா எடுத்துக்கிச்சு போல. இல்லையே, விளையாட்டுக்கு சொல்லலையே அவன். இல்லையே, சீரியஸா சொன்னதா தான் அவன் சொன்னான். இத பத்தி நாம அப்புறம் பொறுமையா பேசுவோம். இப்ப அடிப்படையில எனக்கு கொஞ்சம் வேலை கிடைக்கு, நான் வரேன்.